வணக்கம் சென்னை வாழ் மக்களே, நாம் இங்கே நிற்பது சென்னை அண்ணாநகர். இந்த அண்ணாநகர் இந்த சைடு பார்த்திங்கன்னா அரும்பாக்கம், ரெட் அலர்ட் கொடுத்த இடம். இந்த இடத்துல தான் நம்ம இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் நடமாடுற மாதிரி மக்கள்கள் அவரவர்கள் வாகனங்கள்லாம் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க. இங்கே ரெட் அலர்ட் கொடுத்தும் மக்களோட விழிப்புணர்வு என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சென்னைக்கு தேவையா? அவரவர் மக்கள் அவரவர்கள் அவங்களோட விழிப்புணர்வை எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்றத புரிஞ்சிக்காமல் அவங்க வெளியே சுற்றுறனால காவலர்களுக்கும் ஒரு கஷ்டம், மற்ற மக்களுக்கும் ஒரு கஷ்டம். இந்த விழிப்புணர்வு எதற்குன்னு பார்த்திங்கன்னா இந்த சாதாரண மக்கள் தங்க மற்ற இந்த நோய் கிருமிகளை தூக்கி கொண்டு சென்ற ஒரு காணும் காட்சி நமக்கு வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு இது பண்ணவே கூடாது. அண்ணா ஆர்ச்சிலேயே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னா உங்களுக்கு நீங்கள் மற்ற இடத்துலாம் பார்த்துக்கோங்க. இங்கே சர்வ சதா காலம் இந்த ஆம்புலன்ஸ்கள் இங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட செக் பண்ணிவிட்டு எல்லாம் இந்த ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிற ஏரியாவில் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காமிக்குதோ அவங்கள கூட்டிகிட்டு போய் கவர்மெண்ட்டு அவங்கள வந்துட்டு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம அனாவசியமாக நம்ம வெளியே இறங்குறனால தான் இந்த மாதிரி நோய் கிருமிகள் பரவுறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வராது. தயவு செஞ்சு மக்கள் உள்ளேயே இருக்கிற மாதிரி வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் என்ன விஷயமா இப்போ வெளியே வந்திருக்கீங்க? வீடியோ போடுறோம் சார், காய்கறி மார்க்கெட். இந்த கோயம்பேடு மார்க்கெட் வேலை செய்கிறோம், வீடியோ போட்டு இருக்கிறோம். உங்களுக்கே அந்த பயம், உங்களுக்கே அந்த பரவாயில்லம்மா, ஒன்று போதாம்மா, உயிர் முக்கியம். இல்லை நமக்கு உயிர் முக்கியம், இது வந்து ஒன்று போதும். ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் இன்னொரு கூட வரலாம். இவங்க அன்னசரி அவங்க தான் மட்டும் போவாங்க. எசென்சியல் ஹாஸ்பிட்டல் போகும், ஹாஸ்பிட்டல் தேவைன்னா முக்கியமாக போகலாம். மற்ற அன்னெசரியாக போகலாம். அன்னெசரியாக போனால் வெஹிக்கிள் இன்வெண்ட் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸு அவங்க வந்து நாங்கள் அதை பார்த்துட்டு சீக்கிரம் பார்த்துடலாம். அவங்க என்ன நடந்தால் செக் பண்ணுவோம். எங்கே போகிறீங்க? மெடிக்கல் ஷாப் போகிறோம் சார். ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறீங்களா? இருக்கு. அவங்க எதுக்கு? அவர் இந்த தாசில்தார் ஆஃபீஸுக்கு ரேஷன் கடைக்கு போகிறோம். இல்லைங்களா? எங்கே போகிறீங்க? பேங்க்கு, கிரெடிட் கார்டு பண்ணுங்க. பேங்க்கு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கெலாம் போயிடணும். வந்துருந்தேன் ரிட்டனை. 2 மணிக்கு அப்புறம் எங்கே போவோம்? எசென்சியல் ஒர்க்கு மட்டும்தான் அலோடு. வேலையை முடிச்சுட்டு வீட்டு போகும்போது கை சோப் போட்டு கழுவுனா வீட்டுக்குள்ளே போகும்போது நல்லா நீட்டாக இருக்கும் சார். பேங்க் விஷயமா போகிறேன்றீங்க, இப்போ நீங்கள் ஆன்லைன்லேயே அதை கட்டலாமே. இந்த மாதிரி வெளியில் வந்து அதை கட்டணுன்ற ஆன்லைன் பேங்கிங் கிடையாது. அதை வந்து எனக்கு கிரெடிட் கார்டு எனக்கு 1ஆம் தேதி காலையிலேருந்து 4 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. இந்த பேங்க்லேருந்து அந்த மாதிரி ப்ரெஷர் போடுறாங்கன்றீங்களா? கொடுத்துட்டு தான் இருக்காங்க. வீட்டுக்கு போ, வெளியே வந்துட்டு போன உடனே உங்களோட கைகளை கழுவுங்க, கால்கள் கழுவுங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஓகே. சென்னை மார்னிங் 7 to 9, டின்னர் டைமு, லன்ச் டைம் வந்து 12 to 2, 2:30, டின்னர் வந்து ஈவினிங் 6 மணிலேருந்து 9 மணி வரையும். அந்த டைமுக்குள்ளே தான் பார்க்கணும். காலையில் வந்து 7 to 9, காலையில் டிஃபனு. அதேமாதிரி லன்ச் டைம் வந்து 12 to 2:30, ஈவினிங் வந்து 6 to 9:30. அதாவது இவங்களுக்கு வந்து பிரத்யேகமாக கமிஷனர் ஆஃபீஸில் பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா? இல்லை கண்டினியூவாக இல்லாதவங்க சாப்பாடு செய்ய முடியாதவங்க வந்து ஆர்டர் பண்ணி தான். அதிகமாக யார் யார் புக் பண்ணுறா? அதாவது வயசானவங்களா இல்லை? இல்லை எல்லாருமே, வயசானவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே பண்ணுறாங்க. நீங்கள் ஃபுட்டு டெலிவரி பண்ண போகிறீங்க, அந்த நேரத்தில் அவங்க வாங்குறவங்க வந்து அந்த வாங்குற ஐட்டத்தை எப்படி அதை வாங்கிக்கிறாங்க? அவங்க வந்து ஒரு டைமில் கஸ்டமர் பார்க்காமே டெலிவரி கொடுப்போம். அதாவது இதுமாரி இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிவிட்டு வெளியில் எதனா ஒரு பிளேஸில் வச்சுட்டு போக சொல்லுவாங்க. நான் அந்த இடத்துல வச்சுட்டு கிளம்பிடுவோம், அவங்க அதை பிக்கப் பண்ணிப்பாங்க. சார் இல்லை க்ளோஸ் போட்டு எடுப்பாங்க சார். சென்னை டிவி, இது உங்கள் டிவி, நம்ம டிவி. புத்தம் புதிய கருத்துக்களுடன் புதுமையுடன் வலம் வரும் உங்கள் சென்னை டிவி.